ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ராகி எடுத்து ரெண்டுலேருந்து மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதே டம்ளரால் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. இந்த ராகியை நல்லா வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ராகி எடுத்து அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் ராகிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை வந்து மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், ராகியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ இது பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க பாசி பருப்பை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அழுத்தினா வந்து அழுந்தது. இப்போ இந்த பாசிப்பருப்பு ஃபுல்லத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். ராகியையும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுகிட்டே இருங்க. பாசிப்பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. கரண்டியில் அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கப்பால் ராகி அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ராகியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கூழாவோ இல்லை வந்து தோசையாவோ செஞ்சு கொடுக்குறத விட இதேமாதிரி ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேங்க. காய்ச்சி ஆறுனா பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ சூப்பராக வந்து ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் தேவையளவு முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து வறுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.